ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோகுலாஷ்டமி ஸோ நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாலு பேர் கிளம்பிட்டோம் சார் போக போகவே தூங்கிட்டாரு ஏன்னா ரெண்டு சைடு தென்னை மரம் அந்த காற்றுக்கு நல்லா சொகுசாக தூங்கிட்டாரு ஸோ ஒரு வழியாக கோயில் ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனதுமே மொதல் வேலை நம்மளுக்கு சோறு தானே ஸோ அண்ணன் சாப்பிட போயிட்டோம் கீழேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மலை ஏறினோம் நல்லா நாங்கள் மலை ஏறல நல்லா மொட்டை வெயில் அங்கேருந்து தண்ணியில் வந்து நல்லா முகத்தையெல்லாம் கழுவிட்டு மறுபடியும் ஏறினோம் ஏறி ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் கோயிலுக்கு கோயில் ரீச் ஆகி அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே மறுபடியும் பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு போயிருந்தோம் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன கோயில்லன்னு தெரிஞ்சால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்போ எல்லாச்சிலேயே இருக்கோம் ஆனால் அடிக்கடியில் போகிறது இல்லை எப்போது தான் போகிறோம் ஸோ அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்துட்டோம் வந்துவிட்டோம் ஆளியரில் அறிவுத்திருக்கோயில் இருக்குல்ல அங்கே தான் போனோம் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அறிவுத்திருக்கோயில் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மனக்குழப்போம் மன கஷ்டம் அப்படி இப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தால் போதுங்க அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அமைதியாக சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ப்ளேஸு ஸோ ஃபோட்டோ எடுக்கிறக்கும் நல்லா இருந்தது உள்ளே போயிட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கேருந்து கிளம்பி அப்படியே கீழே ஆலியர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு ஆலியர் போயிட்டோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள விளையாட விட்டு ஏன்னா பசங்களே நம்ம என்ஜாய்ஃபுல்லாக வச்சுக்கணும்ல ஜாலியாக வச்சுக்கணும்ல ஸோ அவங்கள கொஞ்சம் நேரம் ஊஞ்சல்லையும் தூரிலேயும் ஆட விட்டோம் வரைக்கும் ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோ சந்தோஷம் அங்கே பாருங்கள் ஊஞ்சல் அடி பயங்கர சிரிப்பு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஜூ ஊஞ்சல் அடிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தண்ணியில் விளையாடணும் தண்ணி பார்த்தாலே அவங்களுக்கு ஆறுங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் ஆற்றுக்கு போக ஆற்றுக்கு போகல நாங்கள் இருக்கும் வாழ்க்கையில் ஃபீல் அறிஞ்சி வரணும் ஆட்டத்தை நல்லா தண்ணியில் ஆடிட்டு அவ்வளோ ஜில்னஸ்ஸாக இருந்தது தண்ணி அதனால் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தூரி ஆட போனோம் கடைசியில் தூரி ஆடிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் காலையில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போனோம் மொட்டை வெயிலில் போய் எவ்வளோ டயர்டாக வரோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் எங்கே போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்